அதுவும் கரெக்ட் தானே. போகர்ஸ் போகர்னாலே ஹீலிங்கு அந்த மாதிரி தானே. அவர் கரெக்டாக சொல்கிறான், அதெல்லாம் சொல்கிறான், அதெல்லாம் சொல்கிறான். போகர் வித்தியாசமாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறான் என்கிட்ட. இன்னும் இல்லை மங்கோலியன் அப்படின்னு டாக்டர் அமீரை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அகத்தியர் வாக்கு கொடுத்தாரு. நீ ஷி மஸ் மீட் டாக்டர் அமீர். ஸோ அன்னைக்கு அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ஹர் டு மீட் டாக்டர் அமீர். டாக்டர் அமீர் அவரை பார்த்துக்கிற இப்படி பட் அகத்தியர் சேர் யூ ஹேவ் டு மீட் மை சன் டாக்டர் அமீர் சொல்லி போட்டிருந்தோம். டாக்டர் அமீர் அவரை பார்த்துக்கிற இருந்துச்சு எனக்கு விஜய் சண்டை. ரெண்டு பேரும் ஒரு வாரத்தை பேசுகிறேன் விஜய் சண்டிச்சார். அந்த ஒரு கனெக்டிவிட்டி ரொம்ப நடந்துச்சு. எங்க நான் மட்டும்தான் அப்படி தீயாங்க மாதிரி ரெண்டு பார்த்துருக்கேன். இன்னும் நடக்குது இங்கே இன்னும் பேசாமல் இருக்காங்க ரெண்டு பேரும். ஏன் ரெண்டு பேரும் பேசாமல் இருக்காங்க? என் தம்பி இருந்தா என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்போதான் ஓ இந்த கம்யூனிகேஷன் ஒரு சைலண்ட் கம்யூனிகேஷன் ஒரு அவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இவனும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரு சுவிட்சுட்டே இருக்காரு பாத்துக்கிட்டு. ஏன்னா அகத்திய சொல்றாரு அண்ணன் தம்பி அண்ணன் தங்கிச்சு அப்படின்னு அகத்திய சொல்றாரு. ரெண்டு பேரும் பத்து பேர் சுவிச்சுக்கிறாங்க. அந்த என்னமோ உள்ளுக்குற சாமியாரில் வந்தீங்கன்னா நீங்க கொஞ்ச நேரம் எனக்கு முடிப்பீங்க. இப்போ இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன்ல, ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஒரு ஒரு போட்டோ வந்து சேர்ந்துருக்கேன். வீட்டுல செலை மட்டும் என்ட்ட ஏழு செலை இருக்கு. எல்லாம் தவகோலத்துல தான் இருப்பாங்க. அஞ்சு நேரம் தவகோலத்துல தான் வந்திருப்பாரு. உங்க போட்டோ பார்த்துட்டு நான் நினைச்சேன். ஏன்னா எனக்கு இன்னொரு குரு இருக்காரு. அவர் வந்தியா அவர் அவரும் வெரி இன்ட்ரெஸ்டிங் மேன். நீங்கள் மீட் பண்ணணும். அவர் இப்போ அடுத்த மாதம் அடுத்த வாரம் லைப்ரரியா போகிறாரு. வெரி இன்ட்ரெஸ்டிங் மேன். நீ இவரை பார்த்தீங்க இஸ் சம்திங் எல்ஸ். இவர் வந்து பாபாஜி ஃபாலோவா கிரியா பாபாஜிலாம் ஃபாலோ பண்ணியிருக்காரு. வேதத்தை படிச்சிருக்காரு. எல்லாத்தையும் அறிஞ்சவர். யார் யார் பாபாஜியோட ஒரு யோகி இருப்பாரு யோகி ராமையோட டிசைபிள் அவர். பேசும்போது after this realization avurgitta vandu I always tell I'm not a guru I'm not a teacher we just exchange with your friends appadina romba beautiful ah nalla pesuvaru so he is another man avuru enta onna sonnaru do you know what is the proper way to pray in the house veetla vandu unga kulandhevu yaro irukkaangalo avangala mattum na veetla vechirukku yaarume vechukodaa sonnaru adukapra I saw in your blog neenga indha mari senjathu na sonna avaru correct ah sonnaru neenga indha mari senjirukku ana நானும் யோசிச்சேன் இந்த மாதிரி நம்மளால முடியுமா முடியாது. போன வருஷம் வந்து நான் வந்து ஒடையோ ஹேப்பன்ஸ் இன் மை லைஃப் ஐ நெவர் சா இட் அஸ் அ லெசன் பட் நவ் ஐ டூ. எப்படின்னாக்கா இதுக்கு முன்னே அந்த அறிவு எனக்கு கிடையாது. இப்போ வந்து இந்த வயசுல வந்து எது நடந்தாலும் அதுக்கு ஒரு லெசன் இருந்திருக்குன்னு சொல்லி நான் அறியிறேன். போன வருஷம் நான் 18 சித்திரக்கார் சமாதி போயிட்டு வந்தேன் சொன்னேன் இல்லையா. கொங்கனர் சமாதி எங்க போடுது? கொங்கனர்னா திருப்பதி போய் ஆகும். அங்கதான் உங்களுக்கு பெரியமா எப்படி இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் கொங்கன சம் அது திருப்பதியில வேலை செய்யற கால் பண்ணேன். என் தம்பி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவர் மூலியமா அப்படி பாத்துட்டு வந்துட்டு நான் கால் பண்ணேன். அவர் சொன்னார் நான் இங்கே தான் இருக்கேன் நீ வா நான் கூட்டிட்டு போறேன் பிரச்சனை. போன கடை ஒரு 5-10 minutes நான் உள்ள கூட்டு போயிட்டாரு. கூட்டு போயிட்டு நான் முன்னுக்கு நிற்கிறேன். கொஞ்சம் கிட்ட கொண்டு போய் நிற்க நீ 10-15 minutes உட்காந்து தவம் கூட பண்ண பிரச்சனையே கிடையாது நான் பக்கத்து நிற்கிறேன் அப்படின்னாரு. அவர் போலீஸ் அந்த இன்ஸ்பெக்டரா இருக்கு. நான் வந்து இவரு பார்த்துட்டு ரொம்ப அற்புதமான எனர்ஜி நல்ல எனர்ஜி நான் போன காரணம் கொங்கலர் அது வேற கோச்சுக்காதீங்க. நான் வந்து அவருக்காக தான் வந்தேன். ஆனா நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். வேண்டிக்கிட்டு நல்லா திருப்தியா பார்த்துட்டு அந்த டைம்ல போன வருஷம்லாம் வந்து இந்த எனர்ஜி எல்லாம் வணங்குறதுலாம் எனர்ஜி மூலமா ஒரு அந்த உணர்வோட வணங்கணும் அப்படின்னு சொல்லி நான் அறிஞ்சுட்டேன். அப்பயே அறிஞ்சுட்டேன். அங்க ஒரு விஷயம் நடந்து முடியாது. என்ன நடந்துச்சுலாம் இது இப்போ ஏன் ஷேர் பண்ணுறேன்? இது ஒரு ஒரு ரியலைசேஷன் பொங்கல. 18 சித்திரங்களும் பார்த்துட்டேன். கொங்கன சித்திர அதுக்கப்புறம் இது கொங்கன சித்திரம் முடிச்சுட்டு இது பத்மநாத சுவாமிக்கு போகிறேன். நான் நினைக்கிட்டு நல்லா திருப்தியை பார்த்துட்டு நான் கண்ணை மூடிட்டு அவரை வந்து அந்த எனர்ஜி ஃபார்ம் எடுத்து என்னோட இந்த வெற்றிகளில் எடுத்து உள்ளுக்கு வந்து என்னோடய ஹார்ட்டில் வந்து எங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு அந்த போலீஸ்காரர் முன்னால் தட்டி கண்ணை தொண்டு இப்படி பார்க்குறேன்னா அந்த எனர்ஜி மோட்டில் இருக்கேன். எத்தனை பார்க்குறேன் நான் வந்து பிரேய மோட்டில் இருக்கேன். நீ என்ன முட்டாளா அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு வந்து சாமி முன்னுட்டு கண்ணை மூட்டு வணங்குறியான்னு கேட்டாங்க. யா என்னன்னு தெரியல திருப்பி கண்ணை மூட்டிட்டு
நல்லா வணங்கிட்டு வெளியே வந்தேன் திருப்பி கேட்டாயா அவன் முட்டாளா அப்படின்னு கேட்டான். அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டு சாமி முன்னுக்கு நின்னுகிட்டு கண்ணை மூட்டு வணங்குறீங்க கேட்டாங்க. கோபம் வந்ததுயா ஆனா நம்ப மாட்டேங்க, அந்த கோபத்துல நான் சிரிச்சிட்டேன். ஏன் தெரியுங்களா, அவன் கேட்ட கேள்வி பயங்கரமான கேள்வியா, அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் வந்து சாமி முன்னுக்கு நின்று நீ கண்ணு மூட்டுறியேன்னு கேட்டானே, அன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெசன் இருக்கு. என்ன லெசன் தெரியுங்க, அது வந்து இறைவன் அங்கே அங்கல்ல அதெல்லாம் கிடையாது. இந்த கண்ணு பார்க்குது, ஏன்னா இது மூடும் போதுதான் அந்த உணர்வே அறியுது. சாதாரண போலீஸ்கார எனக்கு லெசன் சொல்லி கொடுத்தான் யானைக்கு. அது அந்த முடிவு அது என்னத்துக்கலாம் எபிலிட்டி, எல்லா ரிலிஜன்லும் கண்ணை மூடிதான் வணங்குவாங்க. அப்போ உள்ளுக்குள்ள எவனோ அந்த இறைவன் அன்னைக்கு அந்த கோயில நான் அறிஞ்சேன். அது புரிய லெசன் தெரியும் என்ன இருக்கு, நான் நினைச்சேன் நம்ம சிரிப்போம் போலீஸ்காரன் எனக்கு கேட்டான் பாருங்க கேள்வி, நீ என்ன முட்டாளான கேட்டான் அப்ப. ஆனா அது பாருங்க எவ்வளவு பெரிய ரியலைசேஷன், அவ்வளவு பெரிய சாமி பாக்குறதுக்குன்னு லட்சக்கணக்கான கூட்டம் வருது. எனக்கு செலவு சாதாரண 10 நிமிஷம் போய் உட்கார வச்சான், நீ தவம் என்ன பண்ணிக்கோ பக்கத்துல நிக்கிறான்னா. ஆனா அந்த சாமியை பார்க்கும்போது நான் கண்ணு தான் போடி உள்ளுக்கு இழுத்த போய் அவன் தட்டி கேட்டான் என்ன முட்டாளா அப்படின்னு கேட்டான். ஆனா அதுவும் ஒரு லெசன் தான். அன்னிலிருந்து உண்மையிலே கண்ணை மூடும் போதுதான் எனக்கு இறைவனோட அந்த உணர்வே வரும். எனக்கு கண்ண அப்பதான் வந்து நினைச்சேன் இந்த வெளியே பாக்குறதுலாம் ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் எல்லாம் அகத்திரலாம் சொல்ல அவ்வளவு அழகா அவர் பேர் வச்சிருக்காரு பாத்தீங்களா, அகத்தீசர் அப்படின்னு அகத்துக்குள்ள ஒரு கிரேசன் சொல்லி பியூட்டிஃபுல்லா அவர் பேர் வச்சிருக்காரு. நான் வந்து படுத்திருக்கேன், இது சம்திங் ரிலேட்டட் டு ஞானஜோதி அம்மா. I tell you, I don't think it's a very big deal. I don't mind sharing with you. It happened about 2 months ago, or maybe 1.5 months ago. நாங்கள் பூஜை அங்கே இப்போ பௌர்ணமி பூஜை பண்ணிவிட்டு ஒரு 2 days தொற்று நடந்த கதை இருக்குது. நான் படுத்திருக்கேன், வீட்டில் படுத்திருக்கேன், ஒய்ஃப் வந்து வேலைக்கு போயிட்டாங்க. கால் சண்டை ஆள் சைன் ஒரு சண்டை ஷீல் போ ஆக்சுவலி வெரி லேட். நான் வந்து மாஸ்டர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பிகாஸ் அப்படிங்க மாஸ்டர்ஸ் காஸ் ஒர்க்லாம் சண்டை நைட்டில் சேவ் 4 o'clock 5 o'clock படுப்பேன். மணி 7:30 படுத்துருக்கு படுத்துருக்கையா நம்ப மாட்டீங்க, கிட்ட வந்து யாரோ அந்த காதில் வந்துட்டு யாரோ வந்து ஒரு பேரை சொன்னாங்க. அது காதல்னு சொல்லும்போது அந்த காத்து அடிக்கும் தெரியுமா, அந்த அந்த கூசுற மாதிரி. நான் அந்த விழிச்சு ஏச்சிட்டு நின்றுட்டேன். ஆனால் அது யாரும் உண்மையில் இருந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் வந்து அட்டர் மை ஒய்ஃப் மாதிரி சொன்னோம். ஷீ லெஃப்ட் ஒரு 1 hour ஒரு பேர் கிட்டுச்சு. என்ன பேர் தெரியுங்களா, நம்ப மாட்டீங்க, அந்த பேர் கட்ட கிட நான் வந்து ஏச்சிட்டு நான் சொல்கிறேன் இல்லையே இந்த பேர் தப்பாச்சே அப்படின்னு நான் சொல்கிறேன், வாயால் சொல்கிறேன் நான் தப்பாச்சே அப்படின்னு. என்ன பேருந்துங்களா, ஞான அகத்தீஸ்வரி அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு என்னடா ஞான அகத்தீஸ்வரி எப்படி நம்ம நினைச்சிருக்குமா அகத்தீஸ்வரி, நான் வாழ்க்கையில் நினைச்சிருக்கேன். நான் சொன்னேன் இல்லை ஞான அகத்தீஸ்வரர் அப்படி தப்பு ஞான அகத்தீஸ்வரர் சொல்லிட்டு ஏஞ்சி நான் சொல்கிறேன் சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் என்ன யாருக்கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அது யாரும் கிடையாது, ஆனால் காதில் கேட்டுச்சு. அந்த டைமில் திஸ் ரெபெக்கா கேம் இன்டு மை மைண்ட். எனக்கு சரியான கன்ஃபியூஷன், அது புதுசா பேரும் சொல்லி அவஞ்சாபகம் வருது. அந்த டைம்ல நம்ப மாட்டீங்க நான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஞான அகத்தீஸ்வரி நான் இங்கே கேட்டது இல்லையே, இது என்ன தெரியும் இந்த பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஞான ஜோதி அம்மா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பதான் அந்த அந்த நான் நினைச்சேன் ஞான ஜோதி அம்மா அவங்க, இது என்ன ஞான அகத்தீஸ்வரி அகத்தீஸ்வரி நான் கேள்வி. ஐ டோன்ட் டெல் ஹர், மேபி ஆஃப்டர் 1 week I shared with her. Oh, she was extremely elevated. She said, I can feel my hair all stood up. நீ இதை சொன்னாலே எனக்கு வந்து ஐ சட்லி ஃபீல் திஸ் வெரி பவர்ஃபுல் எனர்ஜிஸ் ஃப்ரம் ஃப்ரம் அகஸ்தியர் அப்படின்னு. எனக்கு வந்து ஷிரடி வந்து இங்கே இருக்கும் போதே பல மிரிக்கல் காட்டினது. ஷிரடியில் போய் இறங்கின கடை ஒரு 100 meter தான் ஷிரடி, என்னால் தாங்க முடியல. பாபா பார்த்தே அவனும் மணி 11 ஆச்சு, இந்தால இவரு சரியான டயர்டாக இருக்காது, இல்லை இல்லை வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் தூங்க விடல. 21 பாபா பே சமாதி பூந்து அவர் இடத்துக்கு பூந்து டவுன்லேயே நடந்துக்கிட்டு இருப்போம் நாங்கள். இன்னும் அது அது ஒரு பெரிய மிரிக்கல், அது 4 நாள் தங்கியா எதுவுமே காட்டல, அது ஒரு மிரிக்கலும் காட்டல, எனக்கு தூக்கமும் வர மாட்டேங்குது. வருஷ கணக்கில் அவரை வணங்கிட்டு திடீர்னு அவரை இடத்துல நிற்கிறோம் எதுவுமே இல்லை, அப்படியே செப்பட போச்சு எல்லாமே. நம்ப மாட்டீங்க இவரு, இவரு நீ எத்தனை வாட்டியா அதாவது சமாதிக்கு போவேன், நானும் மாத்தி மாத்தி போய்கிட்டு இருக்கேன் சமாதிக்கு, ஏதாவது காட்டுவாங்க ஏதாச்சும் செய்வாங்கன்னு 4-5 தடவை எனக்கு கடுப்பாயிடும்.
பாபா சமாதி என்றாங்க, பவர் என்றாங்க, அவ்வளோ தூரம் அங்கெல்லாம் என்னென்னமோ கட்டுறாரு, என்னாச்சும் ஒரு மிக்க கட்டுவார், இங்கே வர எதுவுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி டைமில் வந்து நான் போகிறேன், கடைசி டைமில் நான் கிளம்புறோம், நீங்கள் ராத்திரி கிளம்புறோம் ஆகிட்டா பாபா நான் வேண்டிக்கிட்டேன், நான் ஏன்னா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன், அஞ்சு வாட்டி வந்தால் எதுவுமே கட்ட மாட்டேன், அவ்வளோதானா அவ்வளோதானா அப்படின்ட்டு நான் பேசிக்கிறேன். நான் ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் இப்போ ரொம்ப பேர் வந்துட்டாங்களா, இன்னும் நம்மளோட இன்னும் ஒரு பேர் இருக்காங்களே, இப்போ உங்களும் வந்துட்டாங்களா, அதான் போயா நீயும் சிறுடியோ சொல்லிட்டு உண்மையிலேயே அப்படிதான் சொன்னேன், போயா நீயும் சிறுடியோ சொல்லிட்டு வெளியே வந்த கடை அவரோட மரம் இருக்கும், அந்த வேப்ப மரம் இப்படி சுற்றி வந்தேன் பாருங்க, நானும் இவர் தான், நானும் இவர் இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு சுற்றி வந்த கடை எங்களை கூட்டிகிட்டு போன அந்த டூ ஹெட்டு வந்து அவர் நிற்கிறாரு, பிரசிடன்ட் அவர் வந்து இந்த டெம்பிள் பிரசிடன்ட் கூட பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த ஓனோ த டெம்பிள் பேசிக்கிட்டு இருக்காரு, அந்த டெம்பிள் பிரசிடனோட தாத்தா வந்து பாபாவோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், அந்த காலத்தில் டிசைபிள்ஸ் பாபாவோட டிசைபிள் அவர், அவர் தான் இந்த கோயில் கட்டணும் வரும், அவர் உடனே வந்து இன்ட்ரெஸ்ட் விட்டார், என்ன எப்போ வரீங்க, அதான் இவர் தான் என் டெம்பிளோட பெரியவர், அவன் தாத்தா தான் என் பாபா ஓடலான்னு அவரை கையில் பிடிக்கிறது பெரிய விஷயம் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினச்சாலும் தெரியலையா, அங்கே ஒரு போலீஸார கூப்பிட்டார், இவங்களெல்லாம் விஐபி எக்ஸஸில் கொண்டு போகணும், இதுங்க ரெண்டு பேரும் ஓடுதுங்க, இவங்களும் இன்னொரு ஓட்டுறாங்க, ஏன்னா போலீஸ்கார வந்து விஐபி எக்ஸஸில் கேட்டு திறந்து கொண்டு போகிறான், நானும் என்னமோ கொடுக்குறாங்க கொடுக்க சொல்லி நான் பண்ண நானும் கடுப்பில் இருக்கேன், எதுவும் கொடுக்குறாங்க யோ என்னையா அப்படின்றாங்க, ஓடுறாங்க என்னி விட்டு போனாங்க, சரி என்னமோ பொருள் கொடுக்குறாங்க பொருளுக்கு நானும் ஓடுறேன் பின்னால கொடுக்க சைட்ல தந்துட்டு பாபா அங்கே இருக்கார் இப்படி பேஸ் பண்ணிட்டு இருப்பாரு, ஆளுங்க நடந்துகிட்டே இருப்பாங்க, நாங்கள் நின்று பாபா நீங்க நல்லா பார்க்கலாம் விஐபி பேரு விஐபி ரூம் ஏன் நம்ப மாட்டீங்க நின்றுட்டுண்ணா விஐபிலா இவ்வளோ நேரம் எத்தனை ஆட்டி வந்தோம் அவ்வளோ தானே அதுட்டு போலீஸ்கார் என்ன திறமையா சொன்னா பை யூ வாண்ட் அ ஃபீல் பாபா ஐ டெல் யூ ஹவு ஃபீல் பாபா, பாபாவோட கால் இந்த பக்கத்து இருக்கு, பாபாவோட தலை அந்த பக்கத்து இருக்கு, இல்லை தலை இந்த பக்கத்து இருக்கு, கால் அந்த பக்கத்து இருக்கு, ஆளுங்க நடந்து போறாங்க, ஆமா ஐயா இல்ல இப்ப நேரம் தானே இருக்கு, இல்ல இசி இந்த ரிக்ளைனிங் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், அது ஒரு விஷயம் சொல்றோம் அவர் அந்த கோயில் பிரசிடன்ட்னே சொன்ன ஒரு விஷயம், அவர் விஷயம் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா சமாதி எலிவேட்டடாக தான் இருக்கும், எல்லாம் இப்படிதான் நடந்து போவாங்க, உங்க தலை லெவலுக்கு சமாதி போலீஸ் சொன்னா நீ எதுவுமே செய்யாத, ஆளுங்க நடந்து போறாங்களே நீ கீழே குளிச்சு போய் உட்காந்து போ, கீழே இடம் இருக்கு, நீ பாபாவோட சமாதி முன்னுக்கே உட்காந்து நீ மனங்கெல்லாம் யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நாங்க நிக்கிறேன் நானும் போக அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் உடனே பாபா பக்கத்துல வந்தோம் ஒண்ணு போய் உட்காந்துட்டோம், போதும் உட்காந்துட்டோம் உள்ள கீழே இறங்கிட்டோம், ஆளுங்க நடந்து போறாங்க, அப்படின்னா மேலே எழுவிட்டு கீழே கோஷமா இருக்கும், ஆளுங்க நடந்து போறாங்க ரைட்டா, நீங்க நாங்க உட்காந்துருக்கோம் உள்ளுக்கு யாருக்கும் தெரியாத நாங்க உள்ள உட்காந்துருக்கோம், உள்ளுக்கு போயிட்டு கையை வச்சுட்டு தலையை வச்சுட்டு வச்ச கிடையாது அடிச்சிச்சு பாருங்க வைப்ரேஷனு, எஸ் சத்தியமா சொல்லணும் நான் பிரேக் டவுன், நான் ஏன் பிரேக் டவுன்னா காலை கையை வச்ச கடை எனக்கு வந்து பாபா என்னத்தை கேட்டாரு காட்டினேன் பார்த்தியா கொஞ்ச நேரத்தில் போயான்னு சொல்லிட்டு நான் போன பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ் எனக்கு திருப்பி உள்ளுக்கு உட்காந்து உட்கார வச்சுட்டாரு, அந்த ரியலைசேஷனில் எனக்கு மிதிக்கலையா என்ன மிதிக்கிறது தயம் மிதிக்கிறது அழுகுறேன் தேம்பி தேம்பி அழுகுறேன், சரி என்னடா சைட்ல ரெண்டாவது வாய்ஸ் ஓவர் கேக்குன்னு திரும்பி பார்த்தா நானும் அழுதுங்க நல்லா அழுதுங்க, ஏன்னா அந்த வைப்ரேஷன் சரியான ஸ்ட்ராங், நீங்க அழுதீங்க அழுறீங்கன்னா சத்தியமா சத்தியமா நினைச்சு என்ன ரெண்டா டபுள் வாய்ஸ் கேக்குதுன்னு திரும்பி பார்க்க என்ன கொண்டு வரியா கையை வச்சு கூட தேம்பி தேம்பி ஓ அந்த ரியலைசேஷன் ஐயா அது என்ன தெரியுமா பெஸ்ட் பார்ட்டு எங்க நாலு பேத்துக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைச்சு, டாக்டர் இது வரைக்கும் அதை சொல்லி சொல்லி காட்டுவார் எல்லாத்தையும், எங்க நாலு பேத்துக்கு தான் அது கிடைச்சு, அதை நான் ஜோக் பண்ணேன் நான் பாபா திரும்ப அதை கிடைச்சது, அந்த மரம் இடிக்கும் இந்த வேப்பலை இருக்கு இல்லையா அந்த பாபாவோட உக்காந்த இடம் கிடக்கு நாங்க போனோம் அந்த பிரசிடென்ட் வந்து எல்லாத்துக்கும் அந்த எல்லா ரோசா கொண்டு வந்தாரு வச்சு மீட்டா கொடுத்தாங்க, பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, அங்கதான் நீங்க பாக்கலாம் ஒரு முஸ்லீம் கிறிஸ்டியன் ஹிந்து பஞ்சாபி எல்லாம் ஒன்னா ஒரே மாதிரி பழகணும், எல்லாமே வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் பாபாவோட தூக்கமே வரல எனக்கு, இத்தனை மாதிரி இவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு 24 hours பாபா இடத்துல உட்காந்துருந்தாங்க அவர் சொன்ன, ஆனா அவரோட ட்ராக்கமா இருக்குல்ல, ஓ என்ன எந்த கடையில போனாலும் ரொம்ப ஹானஸ்டா பிரைஸ் கொடுப்பாங்க, அந்த டைம்ல போங் அடிப்பாங்க பாபா பாபாக்கு, பாபா திறக்கும் போதும் சத்தம் போதும் போங் அடிப்பாங்க, கடையில யாரும் நல்லா ஸ்டாப் பண்ணிடுவாங்க, நீங்க காசு எடுத்து வச்சாலும் அங்கே நல்லா ஸ்டாப் எல்லாம் நல்லா பாபா ஒன்று அங்கே, அதுதான் ஒரு பியூட்டி அங்க,
அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு ஆட்டிடியூட் நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப ஓவா ஓவா ஓவாட்டு கடைசியில் கட்டினாரு பார்த்தீங்களா, அதுவும் பஸ்ஸில் வர நாலு பேர் நீ ஏ அழுந்த இல்லை நீங்கள் அழுந்தீங்க அதான் என்னால் தாங்க முடியல நானும் அழுந்துட்டேன், நாலு பேரும் அழுகுறாங்க சரியான அந்த எனர்ஜி பயங்கரமான எனர்ஜி இருக்கும்.